கூகுள் அவங்க புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பலவிதமான ரூமர்ஸ் வதந்திகள் வந்து பரவன வண்ணம் இருந்தது. அதில் நம்மளுக்கு கிடைச்ச பல லீக்ஸ் வந்து உண்மையாகவும் வந்திருக்கு. ஸோ இப்போ கூகுள் அவங்களுடைய புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூகுள் பிக்சல் மற்றும் பிக்சல் எக்ஸல் அப்படின்னு இரண்டு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம கடைசி வரைக்கும் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ வைக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டெக்கில் இதே போல் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் இரண்டு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க, பிக்சல் மற்றும் பிக்சல் எக்ஸல். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கு உண்டான வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கூகுள் பிக்சல் அப்படின்றது சின்ன சைஸ் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் ஃபுல் ஹெச்டி சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 2770 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதோட பெரிய வெர்ஷன் அதாவது பிக்சல் எக்ஸல் அதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் குவாட் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா 3450 mAh பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் இவங்க லேட்டஸ்ட் குவால்காம் ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 GB ரேம் மற்றும் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அது மட்டும் இல்லாமல் டைப் சி போர்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்காக. இதில் வரக்கூடிய மாடல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 GB இன்பில் ஸ்டோரேஜ் கொண்ட மாடல் ஒன்றும் 128 GB இன்பில் ஸ்டோரேஜ் கொண்ட மாடல் ஒன்றும் கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு மிக அட்டகாசமான இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அலுமினியம் மற்றும் கிளாஸோட காம்பினேஷனில் செஞ்சிருக்கிற அந்த டிசைன். ஸோ அலுமினியம் மற்றும் கிளாஸை வந்து கம்பைன் பண்ணி இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பியூட்டிஃபுல் டிஸ்பிளேவை கவர் பண்ணுறதுக்கு அவங்க கொரில்லா கிளாஸ் 4 யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸஸ் 6P எந்த மாதிரியான கேமரா யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரியான கேமரா தான் இந்த நெக்ஸஸ் பிக்சல்லையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பின்பக்க கேமரா பார்த்தீங்கன்னா 12.3 MP கேமரா F2.0 அப்பச்சரில் கொடுத்துருக்காங்க. முன்பக்க கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP கேமரா வித் F2.4 அப்பச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமராவில் ஆப்ஜெக்ட் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஜைரோஸ்கோப் சென்சரை யூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது நம்மளுக்கு சந்தையில் வந்து எல்லாரும் டெஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இருக்கிறதுல பெஸ்ட் கேமரா ரேட்டிங்கை வந்து இந்த கூகுள் பிக்சலுக்கு DXO மார்க் வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூகுள் அவங்களுடைய ஓன் ஸ்மார்ட் ஃபோன் இது அப்படின்றதுனால மேட் பை கூகுள் அப்படின்ற ஒரு புது ஈவெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. முழுக்க முழுக்க டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுள் சைட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேரோட காம்பினேஷன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சக்ஸஸ்க்குண்டான மிகப்பெரிய காரணம் அப்படின்னு கூகுள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அதாவது கூகுள் நக்கெட் அந்த ஓஎஸை வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பில்டினாகவே கொடுக்குறாங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சர்ச்சஸ் ஒவ்வொரு வாய்ஸ் சர்ச்சஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த கூகுள் AI அதாவது கூகுளோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு டே ட்ரீம் VR ரெடியாக வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் எந்த ஒரு பிக்சர் எடுத்தாலும் எவ்வளோ பெரிய இமேஜஸ் எவ்வளோ பெரிய வீடியோஸ் எடுத்தாலும் அந்த ஃபுல் சைஸும் வந்து இந்த கூகுள் ஃபோட்டோஸில் உங்களுக்கு வீடியோ வந்து கம்ப்ரஷன் ஆகாமல் ஒரிஜினல் சைஸில் ஒரிஜினல் குவாலிட்டியிலே வந்து அவங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் பிக்சல் யூசர்ஸ் இது முழுக்க முழுக்க இலவசம் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜோட. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3 கலர்ல வருது, பிளாக், சில்வர் மற்றும் ப்ளூ. ஸோ ப்ளூன்ற புது வேரியன்ட்டை பற்றி தான் அவங்க அதிகமாக பேசினாங்க. பிளாக் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கு. ஸோ இதெல்லாம் சரிதான், பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சந்தையில் வரும்போது இதோட மதிப்பு என்ன இருக்கும், இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்திய சந்தையில் அக்டோபர் 13 கூகுள், குரோமா மற்றும் ஃப்ளிப்கார்ட் போன்ற பல வெப்சைட்ஸில் அஃபிஷியலாகவே வந்து ப்ரீ ஆர்டருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரிஜிஸ்டர் பண்ண கையோட அக்டோபர் 20 இந்த ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் ஷிப் ஆகவும் ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது இது ஐஃபோனோட விலைக்கு வந்து ரொம்பவே ஈக்குவலான விலையில் தான் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. கூகுள் பிக்சல் தான் இருக்கிறதுல சின்ன ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $649 மற்றும் $749 அதாவது 32 GB மற்றும் 128 GB பிரைசிங் இது கொடுத்துருக்காங்க. அதே போல் கூகுள் பிக்சல் எக்ஸல் அந்த ஸ்மார்ட் ஃபோன் விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $769 மற்றும் $869 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 32 GB மற்றும் 128 GB விலை. இந்த டாலர் பிரைசிங்கில் நீங்க
நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஐஃபோன் என்ன ரேட்டுக்கு விற்கிதோ அதே ரேட்டுக்கு இவங்க கூகுள் எக்ஸலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஎஸில் லான்ச் ஆகிற அந்த டாலர் கன்வர்ஷனில் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 42,000 முதல் 46,000 வரைக்கும் வரும். அதே போல் கூகுள் எக்ஸலோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,000 முதல் 57,000 வரைக்கும் வரும். பட் இந்தியாவில் இவங்க அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைசிங் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூகுள் பிக்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அது பேஸ் வேரியண்டோட விலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,000 ரூபாய் அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது யூஎஸில் லான்ச் பண்ண விலையை விட உங்களுக்கு $200 அதிகம் அது அதிகமாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேளையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை யார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க கொடுக்குறதுல பெஸ்ட்டு ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதே வேளையில் இன்னும் பலவிதமான ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுவும் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க எல்லாருமே அவங்க கன்சிடர் பண்ணுற முதல் ஸ்மார்ட் ஃபோனே ஐஃபோன் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட கேலக்ஸி சீரீஸ் மற்றும் நோட் சீரீஸும் இதே ப்ரைஸ் டேக்கில் வர்றதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியா சந்தையில் எந்தளவுக்கு வந்து ஒரு முன்னேறி போகும், எந்தளவுக்கு வந்து ஒரு என் கஸ்டமருக்கு ரீச் ஆகும் அப்படின்ற கேள்விகள் வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸிங் இந்த ஸ்பெக்ஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்க கொடுத்துருக்குற ப்ரைஸிங் ஒரு நல்ல ப்ரைஸிங்காக இந்தியாவில்? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் பல சுவாரஸ்யமான டெக் பற்றின செய்திகள் மற்றும் தகவல்களை நாம் தமிழ் டெக் சேனலில் உங்களுக்கு அடிக்கடி வந்து நாம் கொண்டு வந்துட்டே இருப்போம். தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ வைக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெக்கில் எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உடனுக்குடன் அதோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி.